வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆசை தோசை சேனல். நம்ம பிப்ரவரி 7 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 1, தற்போது வேலையற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை 31% என எந்த நாடு தெரிவித்துள்ளது? தற்போது வேலையற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை 31% என எந்த நாடு தெரிவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ, பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டு மக்கள் தொகையில் மொத்தம் 60% மக்களில் 30 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க தொழில்முறை பட்ட படிப்பு தான் படிச்சிருக்காங்க. அவங்களில் 51% பெண்களும் 16% ஆண்களும் இருக்கிறாங்க. அடுத்து, 73வது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க எந்த மாநில அலங்கார ஊர்திக்கு மக்கள் விருப்பு தேர்வு விருது வழங்கப்பட்டது? 73வது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க எந்த மாநில அலங்கார ஊர்திக்கு மக்கள் விருப்ப தேர்வு விருது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. அடுத்து, த இயர் அட் மணிக்கோவில் என்ற நூலின் நாவலாசிரியர் யார்? த இயர் அட் மணிக்கோவில் என்ற நூலின் நாவலாசிரியர் யார்? ஆப்ஷன் சி, அதிதி கிருஷ்ணகுமார். இதனுடைய குறிப்பு பார்க்கலாம். இந்த அதிதி கிருஷ்ணகுமார் எழுதிய த இயர் அட் மணிக்கோவில் அப்படிங்கிற நூலில் இந்திய குழந்தைகளோட 2nd உலகப் போரில் இருக்கிற இந்திய குழந்தைகளோட வாழ்க்கையை பற்றி தான் அதில் எழுதியிருக்காரு. இவர் தமிழகத்தில் பிறந்து சிங்கப்பூரில் வந்து பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அடுத்து, எந்த பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக சாந்தி ஸ்ரீ பண்டிட் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது? எந்த பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக சாந்தி ஸ்ரீ பண்டிட் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது? ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இந்த சாந்தி ஸ்ரீ பண்டிட் அவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட முன்னாள் மாணவியாக இருக்காங்க. இவங்க அங்கே தான் எம்ஃபில் பட்டமும் சர்வதேச உறவுகள் ஆய்வுக்காக பிஹெச்டி பட்டமும் வாங்கியிருக்காங்க. இவர் இந்த பதவியில் 5 ஆண்டுகள் வந்து பதவி வகிப்பார் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக மானிய குழுவான யூஜிசிலையும் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் ICSSR ஆகிய அமைப்புகள்லேயுமே இந்த சாந்தி ஸ்ரீ பண்டிட் அவர்கள் பொறுப்பு வகித்திருக்காங்க, உறுப்பினராக பொறுப்பு வகித்திருக்காங்க. அடுத்தது, 29 பிஹெச்டி மாணவர்களுக்குமே இவங்க வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் பல்கலைக்கழக மானிய குழுவோட தலைவராக இவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து, மகிழ்ச்சி என்ற பாடத்திட்டத்தை உயர்நிலை பள்ளிகளில் அறிமுகம் செய்ய உள்ள மாநிலம் எது? மகிழ்ச்சி என்ற பாடத்திட்டத்தை உயர்நிலை பள்ளிகளில் அறிமுகம் செய்ய உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். அடுத்து, 2021 $112.3 மதிப்பிலான வர்த்தகத்துடன் இந்தியாவின் முன்னணி வர்த்தக பங்குதார நாடாக எந்த நாடு உள்ளது? அதாவது, 2021 $112.3 மதிப்பிலான வர்த்தகத்துடன் இந்தியாவின் முன்னணி வர்த்தக பங்குதார நாடாக எந்த நாடு உள்ளது? ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. அடுத்து, இதில் சீனா வந்து 2nd இடம் வந்து வகிக்குது. அடுத்து, ஹைதராபாத்தில் நடைபெற்ற இக்ரிசாட்டின் பொன்விழாவை தொடங்கி வைத்தவர் யார்? ஹைதராபாத்தில் நடைபெற்ற இக்ரிசாட்டின் பொன்விழாவை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் டி, நரேந்திர மோடி. அடுத்து, 1972 இக்ரிசாட்டில் சர்வதேச ஆராய்ச்சி மையம் வந்து தொடங்கி வச்சாங்க. அடுத்து, இது வந்து 50 ஆண்டு நிறைவு பெற்றதுனால இந்த பொன்விழாவை நினைவு கூறும் வகையில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்குண்டான லோகோவையும் நினைவு தபாலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து, பீஜிங் ஓரியண்டல் எலக்ட்ரானிக்கல்ஸ் BOE நிறுவனம் உலகின் முதல் வேகமான 500 Hz கேமிங் மானிட்டரை உருவாக்கியுள்ளது என எந்த நாடு கூறியுள்ளது? பீஜிங் ஓரியண்டல் எலக்ட்ரானிக்கல்ஸ் நிறுவனம் உலகின் முதல் வேகமான 500 Hz கேமிங் மானிட்டரை உருவாக்கியுள்ளது என எந்த நாடு கூறியுள்ளது? ஆப்ஷன் ஏ, சீனா. இந்த மானிட்டர் முழு HD பேனலில் இருக்குதான்.
அடுத்தது 1 மில்லி செகண்ட் பதில் நேரத்தோட அதிக ரீஃப்ரெஷ் ரேட்டில் செயல்படுமா இந்த மானிட்டர் வந்ததுன்னா விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகின் 3வது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? உலகின் 3வது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் பி ராஜஸ்தான். அடுத்து ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூரில் தான் இந்த விளையாட்டு மைதானம் தொடங்கி வைக்கிறாங்க. இதற்கு பிசிசிஐ தலைவரான சௌரவ் கங்குலி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இந்த மைதானம் 1000 ஏக்கர் பரப்பளவில் 75,000 பார்வையாளர்களை கொண்டதாக இருக்குமா? அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் நரேந்திர மோடி விளையாட்டு மைதானம் தான், அது அகமதாபாத்தில் இருக்குது. இது 132,000 பார்வையாளர்களை கொண்டதாக இருக்குமா? அடுத்து 2வது விளையாட்டு மைதானம்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்ன் மைதானம் தான், இது 124,000 பார்வையாளர்களை கொண்டுள்ளதாக இருக்குமா? அடுத்து அதர்வா த ஒரிஜின் என்ற கிராஃபிக் நாவலின் அதர்வாவாக சித்தரிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் வீரர் யார்? அதர்வா த ஒரிஜின் என்ற கிராஃபிக் நாவலின் அதர்வாவாக சித்தரிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் வீரர் யார்? ஆப்ஷன் ஏ எம்எஸ் தோனி. இந்த நூலை எழுதினவங்க ரமேஷ் தமிழ்மணி. அடுத்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு இங்கிலாந்து அணியின் இடைக்கால பயிற்சியாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு இங்கிலாந்து அணியின் இடைக்கால பயிற்சியாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி பால் காலிங்வுட். அதாவது ஆசிய டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து படு தோல்வி அடைஞ்சதுனால அதுக்கு தலைமை பயிற்சி பொறுப்பில் இருந்தவங்க கிறிஸ் சில்வருட். இவங்க கடந்த வாரம் வந்துட்டு அந்த அணியிலிருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. அடுத்து முதல் டெஸ்ட் ஆட்டம் எங்கே நடக்குதுன்னா ஆன்டிகுவாவில் இருக்கிற மார்ச் 1ஆம் தேதி தான் தொடங்குது. அடுத்து இந்த பால் காலிங்வுட் இங்கிலாந்து அணிக்காக 68 டெஸ்ட் மேட்சிலையும் 197 ஒன்டே மேட்சிலையும் 36 T20 ஆட்டங்களிலுமே விளையாடியிருக்காரு. பராம் பிரவேகா எனப்படும் இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மீத்திறன் கணினியை இயக்கிய பல்கலைக்கழகம் எது? ஆப்ஷன் பி ஐஐஎஸ்சி பெங்களூரு. இது 1 ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. பெங்களூரில் தான் ஐஐஎஸ்சி அப்படிங்கிற இந்திய அறிவியல் கல்வி நிறுவனத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்தியாவளோட கல்வி நிறுவனத்தில் மிகப்பெரிய மீத்திறன் கணினியாக இது இருக்குது. இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 3.3 பீட்டா ஃப்ளோட்ஸ். அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஹோசங்காபாத் மாவட்டம் டேஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஹோசங்காபாத் மாவட்டம் டேஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. ஆப்ஷன் பி நர்மதாபுரம். அதே போல் அதே இடத்துல பாபாய் நகரம் அப்படிங்கிற ஊரை மக்கன் நகரம் என பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹிந்தி கவிஞர் மகன்லால் சதுர்வேதி அவங்களோட நினைவாக இதை செஞ்சுருக்காங்க. இதனோட ரிலேட்டட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான்சி ரயில் நிலையம் வந்து வீராங்கனை லக்ஷ்மிபாய் ரயில் நிலையமாக வந்து மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் இணைப்புச் சாலை செம்மொழி சாலையாக வந்துட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பைசாபாத் மாவட்டம் அயோத்தியா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் 2வது உயரிய தேசிய கொடியை கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவின் 2வது உயரிய தேசிய கொடியை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம். ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம். அடுத்து இந்த உயரிய தேசிய கொடியை கொண்டுள்ள மாநிலம் எங்கே இருக்குது அப்படின்னா நகன்பா நம்தே புத்த பூங்கா அப்படிங்கிற பூங்காவில் 104 அடியில் வந்துட்டு இருக்குது. இதனை மாநில முதல்வர் பேமா காண்டு தான் ஏற்றி வச்சாங்க. அடுத்து இதனுடைய ரிலேட்டட் நியூஸ்ன்னு பார்த்தோன்னா இந்தியாவின் மிகப்பெரிய கொடி கம்பமான பெல்காம் கோட்டை கர்நாடகா மாநிலத்தில் வந்துட்டு இருக்குது. இது 361 அடி உயரம் கொண்டுள்ளது. அடுத்து பொதுத்துறையைச் சேர்ந்த எந்த வங்கி 3வது காலாண்டில் ₹690 கோடி நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது? பொதுத்துறை வங்கியைச் சேர்ந்த
எந்த வங்கி மூன்றாவது காலாண்டில் ரூபாய் 690 கோடி நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது? ஆப்ஷன் பி, இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கி கடந்த ஆண்டில் 2020-2021 இருக்கு இல்லைங்களா, அதை ஒப்பிடும்போது 34% வந்து அதிகமாக இது லாபத்தை ஈட்டியிருக்கு. கடந்த ஆண்டு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா ரூபாய் 514 கோடி. டாடா ஓப்பன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டை பிரிவில் எந்த நாட்டின் இணை சாம்பியன் பட்டம் வென்றது? ஆப்ஷன் பி, இந்தியா. இந்த ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த ரோஹன் போப்னா அப்படிங்கிறவங்களும் ராம்குமார் ராமநாதன் அப்படிங்கிறவங்களும் சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. அடுத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வேலைத்தளத்தை எந்த பல்கலைக்கழகம் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வேலைத்தளத்தை எந்த பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி ஹைதராபாத். இந்தியாவில் 21 மில்லியன் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அதில் 70% வேலையே இல்லாமல் இருக்காங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உருவாக்கப்பட்ட வலைத்தளம் ஸ்வராஜ் அபிலிட்டி அப்படிங்கிற வலைத்தளம் தான். இதை பீட்டா வேர்ஷன் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து, பல்துறை நீர் மேலாண்மை மற்றும் கொள்கை மையத்தை எந்த நிறுவனம் புதிதாக நிறுவி உள்ளது? பல்துறை நீர் மேலாண்மை மற்றும் கொள்கை மையத்தை எந்த நிறுவனம் புதிதாக நிறுவி உள்ளது? ஆப்ஷன் ஏ, சென்னை ஐஐடி நிறுவனம். சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவர்களான டாக்டர் பரசுராம் பாலசுப்ரமணியனும் சிஇஓ அப்படிங்கிறவங்களும் தீம் ஒர்க் அனலிட்டிக்கல்ஸ் மற்றும் திரு கிருஷ்ணன் நாராயணன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த முயற்சிக்கு தொடக்க நிலை நிதி உதவியாக 3 கோடி ரூபாவை ஆண்டுக்கு வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு வந்து வழங்க உறுதி செஞ்சுருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 9வது கரோனா தடுப்பூசி எது? இந்தியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 9வது கரோனா தடுப்பூசி எது? ஆன்சர் பி, ஸ்புட்னிக் லைட். இந்த தடுப்பூசி ஒரே தவணையில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் அனுமதி வழங்கியிருக்காங்கன்னா டிசிஜிஐ அப்படிங்கிற அமைப்பு தான் அனுமதி வழங்கியிருக்காங்க. இதனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுன் மாண்டவியா அப்படிங்கிறவ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அனுமதி வழங்கப்பட்ட அந்த 8 தடுப்பூசி என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக், ஜைகோவ்டி, மாட்னா, கோவாவேக்ஸ், கோர்பெய்வேக்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன். உங்களுக்கான இன்றைய கேள்வி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் கமெண்டில் வந்து பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.